ஹாய் ஆல், இன்னைக்கு கெனைன் டிஸ்டம்பான்ற டிசீஸ் பற்றி தான் சொல்ல போகிறோம். இது எப்படிப்பட்ட டிசீஸ் அப்படின்னா, ஒரு டெட்லி டிசீஸ்னே சொல்லலாங்க. இது வராமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேக்சினேஷன் பண்ணிடுங்க. உங்கள் பப்பீஸ் வந்து குட்டியாக இருக்கும்போது தயவு செஞ்சு எல்லா வேக்சினேஷன், டாக்டர் சொல்கிற எல்லா வேக்சினேஷனுமே பண்ணிடுங்க. இது மூலிமா நம்ம கெனைன் டிஸ்டம்பரை தவிர்க்கலாம். அதை வந்து சிடின்னு சொல்லுவாங்க. இதோட சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபீவர், கோல்டு, காஃபு, லெத்தார்ஜி, லாஸ் ஆஃப் அப்பிடைட், அதாவது பசியின்மை, இது இருக்கும். அதுவும் இல்லாமல் ஐஸ்லேருந்து, நோஸ்லேருந்து சம் டிஸ்சார்ஜ் வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்குங்க. வாய் வழியாகவும் வந்து டிஸ்சார்ஜ் வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் பப்பீஸை விட டாக்ஸ்க்கு, அடல்ட் டாக்ஸ்க்கு தான் அஃபெக்ட் ஆகுங்க. அதுவும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் எப்படி இன்னொரு விஷயம் பண்ணி தவிர்க்கலாம் அப்படின்னா, இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட்டாக வந்து டாக்கு கொடுங்க. அதோட டெய்லி டயட்டில் ஏதாவது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட்டு நீங்கள் கொடுக்கறனால டாக்ஸ்க்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். ஸோ எந்த டிசீஸும் ஈஸியாக அஃபெக்ட் ஆகாது, மெயின்லி சிடி. தேங்க்யூ.